ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரும் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு விருட்ச இலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தால் அந்த விருட்ச இலக்கணத்திற்கு அதிபதியான செவ்வாய் எந்த எந்த ராசியில் எப்படி அமர்ந்தால் என்ன என்ன யோக பாதக பலன்களை ஜாதக பாதக பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக லக்கணதாரர்கள் விருச்சிகம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒன்றாம் வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே செவ்வாய் இருந்தால் குருவுடன் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்த்தாலோ விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு நல்ல பலன்களை செய்து விடுவார் சகோதர சகோதரி வழியில் ஒரு இணக்கமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும் செவ்வாய் பூமிக்காரகன் அல்லவா வீடு வாசல் தோட்டம் விளைநிலங்கள் இவைகளை சொந்தமாக அதிகம் பேர் கொண்டிரு கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு வீடு வாசல் தோட்டம் இதெல்லாம் இருக்கும் மாறாக செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் இவர்கள் தனது வீட்டை அடிக்கொண்டு அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் விளை நிலங்களாக இருந்தால் அதை விற்றுட்டு வேற வாங்கிறது நெல் போடலாமா இல்லை கரும்பு போடலாமா வேறு என்ன போடலாம் அப்படிங்கிறத பற்றி மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படியாக செவ்வாய் புதனும் சேர்ந்தால் இரண்டாம் இடமான தனுசு மற்றும் ஐந்தாம் இடமான மீனத்தில் போய் இந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்காரணம் வச்சுக்கோங்க பாவிகளை புதன் சந்திரனுடன் சேர்ந்தால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களுக்கு இடையே மனக்கசப்பு கருத்து வேறுபாடு கோர்ட்டு கேஸு வில்லங்க விவகாரம் இவையெல்லாம் ஏற்பட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலையே இருப்பார்கள் அடுத்து விருச்சகலக்கணத்திற்கு மூன்று நான்காம் வீடாகிய மகரம் கும்பத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டால் சகோதர சகோதரி வழியில் எப்பவுமே பிரச்சனை தாங்க சொத்து பிரச்சனை பணப்பிரச்சனை இடப்பிரச்சனை உறவுகள் வழி பிரச்சனை என் வீட்டில் நீ பொண்ணெடுக்கல உன் வீட்டில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அது அதன் விளைவாக மனக்கசப்புகளும் ஏற்படும் அதுவும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றால் விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிகலக்கணத்திற்கு ஆறில் போய் செவ்வாய் ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது விருச்சகிழங்கத்திற்கு ஆறாம் இடம் மேஷம் அங்கே போய் ஆட்சி பெற்ற சூழ்நிலையில் செவ்வாய் இருந்தால் குரு பார்த்துட்டா தப்பிச்சிட்டாங்க குரு பார்வை கிடைக்கலன்னா அவர்கள் படும்பாடு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கிறது கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறது அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கிறது பொருட்களை இஎம்ஐயில் வாங்கிக்கிட்டு அப்புறம் கட்ட முடியாமல் தவிக்கிறது நான் பொதுவாகவே சொல்லுவேன் இஎம்ஐ என்பது எவ்வரி மந்த் இம்சை அப்படின்னு தான் சொல்லுவேன் வாங்கிடலாம் அதற்கப்புறம் பத்து டிஓ இருபது டிஓ அந்த தவணைகளை கட்டணும்ல கட்டுறதுக்கு நம்ம தகுதியாக இருக்குமா நமக்கு பண வரவு இருக்கா பொருளாதாரம் நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டுலாம் வாங்கணும் அதை பார்க்காம வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டு சங்கடப்படுறது இப்படியாக ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் இவங்களாக போய் ஆலந்தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது குரு பார்வை கிடைக்கலன்னா அவர்கள் பாடு வெறும் திண்டாட்டம் குரு பார்த்துட்டாருன்னா கொஞ்சம் ஏதோ வருமானம் வந்து அப்படி கட்டி கொஞ்சம் அசிங்கப்படாமல் இருப்பாங்க இல்லை என்றால் பொருட்களை வந்து வாங்கிட்டு வருவான் டூ வீலரை வாங்குறது கட்ட முடியாமல் அவன் வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு போயிடுவான் இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் இவர்களுக்கு எதிரிகள் இருந்து வருவாங்கன்னே தெரியாதுங்க திடீர் திடீர்னு எதிரிகள் அங்கங்கே முளைச்சு இவங்க முதுகில் குத்தி கீழே தள்ளிடுவாங்க அப்போ விருட்சகலக்கணத்திற்கு ஆரிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சுவர்கள் பார்வை கிடைக்காவிட்டால் இவர்கள் பாடு தான் கஷ்டம்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் பகவான் விருட்சகலக்கணத்திற்கு ஏழு பனிரெண்டாம் இடமாகிய ரிசபம் துலாத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்படின்னா என்ன பலன் ஏற்படும் அப்படின்னா ஏழு பனிரெண்டாம் இடம் என்பது ஏழு எட்டு பனிரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடம் என்பது செவ்வாய் என்றால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த விருச்சகலக்கணத்திற்கு ஏழு பனிரெண்டில் போய் செவ்வாய் உட்காந்தால் பலமான செவ்வாய் தோஷத்தை கொடுத்துருவார்ல செவ்வாய் ஏழு இட்ல ஏழு எட்டில் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கும் இவர்களுக்கு திருமணத்தடையை ஏற்படுத்துவார் முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிரும் திருமணம் இருக்குது தாமத திருமண வாழ்க்கை அதிலும் பெண்களுக்கு ஏழு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் மாங்கல்ய தோஷத்தை அல்லவா கொடுத்து விடுவார் அதுவும் சூரியனும் சேர்ந்து நின்றால் எட்டாம் இடத்தில் பெண்களுக்கு மாங்கல்ய பங்கத்தை உண்டாக்குவார் அப்படின்னே சொல்லுவார் இதைத்தான் சொல்லுவார்கள் செங்கதிரோனும் சேயும் எவ்விடத்தில் நின்றாலும் வாலிப மங்கை அவள் வாலிப வயதில் நூல் இழப்பால் செங்கதிரோனும் சேயும் எவ்விடத்தில் நின்றாலும் மங்கை அவள் வாலிப வயலில் வயதில் நூல் இழப்பால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சூரியரும் செவ்வாயும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு மாங்கல்ய பங்கம் ஏற்படும் குரு பார்த்துட்டா அதெல்லாம் விதி விதிவிலக்கு அதில் நிறையா உள்ளே போனோம்னா பல விதிகள் இருக்குது ஆனால் சூரியனும் செவ்வாயும் ஏழு எட்டில் இருந்தால் மிகப்பெரிய தோஷத்தை கொடுப்பார் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கடக சிம்ம லக்கணதாரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏழு எட்டு என்பது ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்பது செவ்வாய்க்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது விருச்சிக லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கடகத்தில் போய் செவ்வாய் இருக்கார் அப்போ என்ன செய்வார் விருச்சிகம் சிரலக்கணம் சிரலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ சந்திரனோட வீடு வகையாகி விடுகிறது அங்கே செவ்வாய் இருந்தாலும் எந்த ஒரு பலனும் நடக்கப் அதாவது கடக சிம்மள இலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொன்னேன் இங்கே கடகத்திலேயே விருச்சக இலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல போய் அங்கே போய் வந்துட்டு பார்த்து இது பண்ணுறார் செவ்வாய் வந்து அங்கே வந்துட்டு நீச்சமாகறார் அப்போ எப்படி இருக்கும் அப்பையும் எந்த ஒரு பலனும் போவது இல்லை அப்போ சந்திரனோட வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அங்கே வலுவிழந்து விடுகிறார் மங்களகாரகன் அப்போ செவ்வாய் அங்கே இருக்கும் பொழுது எந்த ஒரு நற்பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது சந்திரன் வந்து நல்ல பலன்களை செய்ய விட மாட்டாருங்க பகையாளி வீட்டில் போய் நாம் உட்காந்தா நமக்கு என்ன மரியாதை மாலை மரியாதையை செய்வாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல அடுத்து பத்தாம் இடம் ஆகிய சிம்மத்தில் போய் செவ்வாய் இருக்கார் சிம்ம செவ்வாய் என்ன பண்ணுவார் அவரும் ஒன்றும் பண்ண மாட்டார் அங்கேயும் செவ்வாய் போய் பகைமையாகிறார் அதுவும் ச கலக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவி அமர வேண்டும் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணுங்கிறாங்க ஆனால் பத்தில் இருக்கும் செவ்வாய் தனது விருட்சகலக்கணத்தை நான்காம் பார்வையாக பார்க்கிறார் பகை பெற்று பார்க்கிறார் அதாவது ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கும் முறைச்சிக்கிட்டு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா இங்கே விருட்ச கலக்கணத்திற்கு செவ்வாய் பத்தாம் இடமாகிய சிவ்மத்தில் பகைமை பெற்று நான்காம் பார்வையாக விருச்சக லக்கணத்தையே பார்ப்பது நல்லதா என்றால் நல்லது கிடையாது அப்படின்னே சொல்லிடலாம் இங்கே சனியோ ராகுவோ சேர்ந்தாலோ அல்லது சனியோ ராகுவோ அந்த இடத்தை பார்த்தாலோ தொழிலில் மிகப்பெரிய சர்க்கல்களை இவர்கள் சந்திப்பார்கள் பத்தாம் இடம் போஜனஸ்தானம் பத்தாம் இடம் தகப்பனார் ஸ்தானம் தகா பத்தாம் இடம் பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது பத்தாம் இடம் தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அப்போ தொழில் நல்லா இருந்தால் தானே வருமானம் வரும் ஆக சனியோ செவ்வாயோ அந்த இடத்தில் சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ தொழில் செய்பவர்கள் இல்லை வேலையில் இருப்பவர்கள் மிக மிக கடுமையான சோதனைகளையும் தொழில் முனைவோர்கள் நஷ்டங்களையும் சந்திப்பார்கள் பத்தில் இருக்கும் செவ்வாயை வலுவான குரு பார்த்தால் சோதனைகள் நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம் கடைசியாக பதினோராம் இடம் கண்ணியில் போய் செவ்வா இருக்கார் அப்போ என்ன செவ்வாய் செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னும் பார்க்கணும்ல பதினோராம் இடத்தில் இந்த கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையை செய்யும் அப்படின்னு பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு பதினோராம் இடம் என்பது விருச்சிகலக்கணத்திற்கு கன்னிராசியாக வரும் கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படிம்பாங்க இங்கே வந்துட்டு நன்மை செய்வாரா பதினோராம் இடத்தை அப்படின்னா எல்லாம் பத்தாம் பொதுவாக சொல்லி சொல்லிவிட முடியாது விருச்சக லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி குரு ஐந்தில் இருந்து சமசப்தம பார்வையாக கன்னிராசியை பார்த்தால் ஓரளவு லாபங்களை கொடுக்கலாம் இல்லை என்றால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னியில் செவ்வாய் இருந்தால் கன்னி செவ்வாய் கடலும் வற்றம் அப்படிம்பாங்க இவருங்க நிறைய வருமானங்கள்லாம் வரும் தொழில் செய்து அளவு கரிய லாபத்தையும் எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காசு எங்கே போகுது கடலில் கரைத்த பெருங்காயத்தை போல காசு வருது எங்கே போகுது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் செய்வார் அப்படின்னே சொல்லிடலாம் விரைய செலவுகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் இப்படியாக பனிரெண்டு ராசிகளிலும் விருச்சிக லக்னதாரர்களுக்கு செவ்வாய் பகவான் எந்த எந்த இடத்தில் எப்படி அமர்ந்தால் ஜாதக பாதக பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கத்தோடு அந்த பதிவில் பார்த்தோம் அடுத்து தனுசு லக்கணத்துக்கு நான் ரெண்டு நாளில் பதிவு போட்டு விட்றேன் இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடம்